இந்த வீடியோலையும் நாங்கள் அதாவது பாஸ் பேப்பரில் ஒரு க்வெஸ்சன்ஸ் எடுத்து செய்யலாம். அதில் இந்த இடத்துல காட்டக்கூடியது வந்து HTML ஆதார மூலக்கோப்பை சம்மந்தப்பட்டது. HTML கோடிங்க்கு தேவையான அவுட்புட்டை இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது சம்மந்தமான ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகே, இதில் பார்க்கலாம் வந்து HTML ஆதார மூலக்கோப்பு வருவிளைவு அவுட்புட் எப்படி காட்டப்பட்டிருக்குது என்று இந்த இடத்துல காட்டிருக்கு. இந்த அவுட்புட்டை பார்க்கலாம், அதில் பேராகிராஃப் இருக்குது, இட்டாலிக் இருக்குது, போல்ட், ஸோ இது மாதிரியான விஷயங்கள், லிஸ்ட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு வரலாம்ன்று இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ஸோ எப்படி HTML நாங்கள் கோடிங்கை எழுதுறது, சேவ் பண்ணுறது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல வந்து HTML டாக்ஸோட் என்று வருது. அதில் வந்து HTML-ன்றது தான் ஆரம்பத்திலேயே நாங்கள் இந்த கோடிங் எழுதும் போது ஆரம்பத்திலையும் ஆக இறுதியாகவும் பொதுவாக HTML டேக்ஸ் தான் வருது. அதில் ஆரம்பத்திலையும் எப்படி டேக்ஸ் வருது என்று சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் எப்படி வருதுன்றதையும் பார்க்கலாம். ஒரு ஒரு வித்தியாசம் தான் அதில் ஸ்லாஷ் ஒன்று வருது, சரியா? இறுதியில் இந்த ரெண்டுக்கும் இடையில் தான் பொதுவாக எல்லா டேக்ஸும் வருது, சரியா? அப்போ ரெண்டாவது வந்து ஹெட் என்ற டேக்ஸ். ஸோ ஹெட் என்ற டெக்ஸும் ஆரம்பத்திலையும் ஒரு டேக் இருக்குது, அதில் இறுதியாகவும் ஒன்று வந்திருக்கு ஸ்லாஷோடு. மூன்றாவது வந்து பாடி. பாடியிலையும் வந்து ஆரம்பத்திலையும் வருது, இறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒட்டும் வருது, சரியா? ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வாறு செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நோட் பேடை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு வேறு விதமான ப்ரோக்ராமும் இருக்குது, இந்த இடத்துல ஈஸியாக நான் காட்டுறதுக்காக வேண்டி நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல சர்ச் பண்ணி நோட் பேடை ஓப்பன் பண்ணலாம், அல்லது ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு அடுத்தது வந்து அக்சசரிஸுக்கு போயிட்டு, சரி, அதில் நோட் பேட் இருக்குது, அதன் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம், சரியா? நோட் பேடில் வந்து இப்போ HTML டேக்ஸை நான் டைப் பண்ண போகிறேன். HTML ஆரம்பத்தில் வரக்கூடிய டேக் ஒட்டு, ரெண்டாவது வந்து இறுதியாக வரக்கூடியது இப்படி வரும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் தான் மற்ற எல்லா டேக்ஸும் வரப்போகுது, சரியா? ரைட், ரெண்டாவது வந்து ஹெட் என்று வரக்கூடிய இந்த டேக். ஹெட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கும் வந்து ஆரம்பம் இறுதியாக வரக்கூடிய ஹெட் டேக்ஸ் வருது, அந்த டேக்ஸையும் இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. ஸோ பொதுவாக இந்த ஹெட்டுக்கு இடையில் தான் டைட்டில் என்ற டேக் வருது, சரியா? அந்த டைட்டில் என்ற டேக் இந்த இடத்துலையும் அதுலேயும் ஆரம்பத்தில் டைட்டில் என்ற டேக்கை போட்டு இறுதியாகவும் வந்து அந்த டைட்டிலை நான் இந்த இடத்துல டைப் பண்ண போகிறேன், மை டைட்டில் என்று சொல்லி. ஓகே, அதுக்கு இறுதியாக என்ன செய்யலாம், இறுதியாகவும் வந்து அந்த டேக்கை முடிகிறதுக்கு அந்த டேக்ஸ் வருது, டைட்டில்ன்ற டேக். இது பொதுவாக வந்து ஹெட்டுக்கு இடையில் தான் வருது இந்த டைட்டில்ண்டு, ரைட்? அடுத்தது வந்து முக்கியமாக வரக்கூடியது தான் பாடி. ஸோ இந்த பாடி பார்ட்டில் தான் பொதுவாகவே எல்லாம் போல் வருது. இந்த பாதிகள் இல்லாமல் மற்ற எல்லா பாதிகளும் பாடி பார்ட்டுகளுக்கு தான், பாடி அதாவது பாடி என்ற டேக்ஸில் தான் வருது. ஓகே, அப்போ இதிலையும் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் எப்படி வருது என்று சொல்லி இந்த டேக்ஸ் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது இந்த டேக்ஸ். ஓகே, இப்போ வந்து நான் இதை எப்படி சேவ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். சேவ் ஆஸ் போயிட்டு, சேவ் ஆஸில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ஃபோல்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமாக சேவ் டைப் ஓல்ட் ஃபைல்ஸாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து ஃபைல் நேம் உங்களுக்கு விரும்பிய நேமை கொடுக்கலாம். அதுக்கு பிறகு வரக்கூடியது அதாவது வந்து டாட் HTML என்று கட்டாயமாக வர வேணும். ஓகே, HTML என்று வர வேணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் HTML என்று சொல்லி சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து எங்களுடைய அந்த வெப்புக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோல்டரில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித்தில் நான் போய்த்து ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணுறேன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ உங்களுக்கு தேவையான அதில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த இடத்துல பாருங்கள், இது தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கோடிங்கால் க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வெப், அதாவது மை டைட்டில் என்று இருக்க அதில் இருக்கக்கூடிய டைட்டில். பாடியில் நான் எந்த ஒன்றுமே டைப் பண்ண படலை, சரியா?
பாடின்ற டேக்கை நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஹெடிங் இந்த டேக்கு. இதில் வந்து பொதுவாக H1, H2, H3, H4, ஸோ இந்த மாதிரியான ஹெடிங்ஸ் சைஸை பொறுத்து வந்து நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஸோ அந்த அதுக்கான உதாரணத்தையும் இந்த இடத்துல பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து எப்பயுமே இதுக்கு அடுத்தது நாங்கள் பொதுவாக பாடின்ற இந்த டேக்ஸுக்கு இடையில தான் எங்களோட டேக்ஸை எழுத போகிறோம். அதாவது ஆரம்பத்தில் வந்து H1 ஹெடிங் இல்லை H1, சரியா? அதாவது ஹெட் இல்லை H1, ஹெடிங் 1 போட்டுக்கொள்கிறேன். அதாவது வந்து அதோட முடிவு வந்து H2 இறுதியாக வரும். சாரி, H1 என்று சொல்லு. H1 டேக்கோடே முடியப்படுது. சரியா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சரியா? ரிஃப்ரெஷ் பண்ணினா பார்த்துக்கொள்ளலாம், உங்களுக்கு ஹெடிங்ன்றது வந்து அந்த ஹெடிங் ஓரளவு பெரிதாக காட்டுது. ஹெடிங் என்ற ஹெடிங் 1 என்ற அந்த ஹெடிங் 1. ரெண்டாவது வந்து H2, அதாவது ஹெடிங் 2, ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய ஹெடிங் நான் இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். ஸோ அதில் ஹெடிங் 2 சொல்லி டைப் பண்ணிக்கொண்டு ஹெடிங் 2 H2-ஐ நான் க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இந்த இடத்துலையும் நான் சேவ் பண்ணி ஹெடிங் 2-ஐ பார்க்கும்போது அதுலேயும் வந்து ஹெடிங் 2 வருது, அதை விட சைஸில் குறைவாக காட்டுது. சரியா?